பச்சரிசி பொங்கலை விட சூப்பராக இருக்கு. போட்டுக்கலாம் முந்திரி வறுத்துக்கு நெய் ஊத்திருக்கோம், இது போதும் அந்த பொங்கலுக்கு. அப்படியே அதில் சேர்த்து ஊத்துருவோம், நல்லா கட்டியாகும். பூ முந்திரி போடுறோமா, இப்போ இந்த தேங்காய் திருவிழா அதில் போட போகிறேன். இப்போ நல்லா கலரிக்கலாம், நல்லா கலரிட்டு இலக்கை பொடி போட போகிறேன். இதோ இதை நான் வந்து கை நசிக்கிறது, இது இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். கலத்து இப்போ நெய்யும் முந்திரியும் வறுத்து வச்சுக்கல, இப்போ அதை அதில் ஊற்றிடலாம். பார்ப்போம், போட்டால் சூப்பராக இருக்குது, கெட்டியாக வருதா. பச்சை பச்சைனா போட்டு வேகணும், ரொம்ப நேரம் வேகணும், இது சீக்கிரம் வந்துச்சு. இந்த செஞ்சு வேணும் கூட நெய் நம்ம தேவைனா ஊற்றிக்கலாம். இப்போ எங்களுக்கு நெய் போட்டது நல்லா பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிடும். இந்த செஞ்சில் முடிஞ்சிச்சு, இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க. அவள் பொங்கல் சூப்பராக வந்துடுச்சு. எப்படி இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முந்திரி, தேங்காய், அவள், ஏரி, சுரங்கப்பாதை, ஆகாயத்தில் இருக்கிற வானவில். நெய் வாசனை சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த முந்திரி நல்லா வறுத்த முந்திரி, நெய்யும் இந்த அவளும் தேங்காய் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. சக்கரை பொங்கலை விட மிஞ்சிடுச்சு இது. இந்த முந்திரி நல்லா வறுத்த முந்திரி, நெய்யும் இந்த அவளும் தேங்காய் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. சக்கரை பொங்கலை விட மிஞ்சிடுச்சு இது. பச்சரிசி பொங்கலை விட இந்த அவள் பொங்கல் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. இனிய பொங்கலை நல்லா அழுத்துக்கள்.